தமிழகம் ஆந்திரா இடையே வரும் 25ஆம் தேதி பேருந்து சேவைகள் தொடங்க இருக்கிறது. இபாஸ் அந்த பயணத்திற்கு இபாஸ் தேவையில்லை என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், எப்போதிலிருந்து இது தொடங்க இருக்கிறது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அபினியா, வருகின்ற 25ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா செல்வதற்கான அந்த பேருந்துகள் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் இ பாஸ் இருந்தால் மட்டுமே தற்போது வெளிமாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக பேருந்து சேவை என்பது தற்போது வரை ஆந்திரா உள்ளிட்ட கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வழங்கப்படவில்லை. கர்நாடகா கூட கடந்த தீபாவளி நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாண்டிச்சேரியை தொடர்ந்து தற்போது ஆந்திராவிற்கு வருகின்ற 25ஆம் தேதியிலிருந்து பேருந்து சேவை துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, இதற்கான முன்பதிவு எப்போதிலிருந்து தொடங்க வாய்ப்புள்ளது? உடனடியாகவே தொடங்கிவிடும். ஏனால் இன்று இரவு இன்று 8 மணியிலிருந்து காலை 8 மணியிலிருந்து இதற்கான முன்பதிவு துவங்கிவிடும். தனியார் பேருந்துகள், குறிப்பாக வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், ஆமணி பேருந்துகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த பேருந்துகளை நம்பித்தான் ஆமணி பேருந்து நிறுவனங்கள் பெரும்பாலும் வெளி மாநிலங்களை நம்பித்தான் அவர்கள் அதிக பேருந்துகளை இயக்கி வருகிறார்கள். குறிப்பாக புதுச்சேரியை தவிர்த்து மற்ற எந்த மாநிலத்திற்கும் தற்போது வரை அனுமதிகள் வழங்கப்படவில்லை. தற்போது ஆந்திராவிற்கு வழங்கியிருப்பது ஆமணி பேருந்துகளிடையே ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நிலையை பார்த்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தளர்வாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து போக்குவரத்துகளுக்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா செல்வதற்கான அந்த பேருந்து சேவை என்பது துவங்கும். அதே போல முன்பதிவு என்பது இன்று காலை 8 மணியிலிருந்து துவங்கிவிடும். அபிநயர், பயணிப்பவர்களை கண்காணிப்பதற்கு ஏதேனும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக, ஏற்கனவே பேருந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த நெறிமுறை என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து துறை சார்பில். அதன் அடிப்படையிலேயே ஒரு பேருந்திற்கு 60% இருக்கைகள் மட்டுமே நிரப்ப வேண்டும் என்கின்ற விதிகளை பயன்படுத்தி அவர்கள் செல்ல வேண்டும். அதே போல முகக்கவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் பேருந்தில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட ஏற்கனவே போக்குவரத்து துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளை பயன்படுத்தி தற்பொழுது பேருந்து சேவை என்பது துவங்குகிறது. அதே போல ஆந்திராவினுடைய அரசிற்கும் இந்த ஒப்புதல் கிடைத்தால் மட்டுமே 2 மாநிலங்களுக்கு இடையான அந்த பேருந்து சேவை என்பது வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்த காரணமாக தற்போது ஆந்திரா அரசும் தமிழக அரசும் இந்த அனுமதி என்பது வழங்கியிருக்கிறது. அபிநயா, தகவல்களுக்கு நன்றி. வேல்முருகன்.